welcome to my channel. Now, Aishnavi, in this video, we will see how we can make egg biryani. This recipe tastes like any compromise. How we can make chicken mutton biryani, how we can make it taste, how we can make it taste, how we can make it. So, let's try it. If you are interested in the recipe, subscribe to our channel. Press the bell button. Now, let's see how the recipe is made. பிரியாணிக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இந்த முட்டை எல்லாம் அவிச்சிட்டு இந்த மாதிரி கிரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டை எல்லாம் ஒரு மசாலால டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் pan-ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் இத நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ இதில நம்ம முட்டை எல்லாம் போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ண போறோம். இத பண்ணும்போது फ्लेம் ஃபுல்லா லோலயே வெச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கத்துலயும் படுற மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes மட்டும் இருந்தா போதும். இப்போ இத எடுத்துடலாம். பண்ண குக்கர்ல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். அது கூட 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ரெண்டு பிரிஞ்சி இலை இது ஆட் பண்ணிக்கிறேன். फ्लेம் கம்மியாவே வெச்சுக்கோங்க. இது கூட நான் வீட்ல அரைச்ச கறி மசாலா பவுடர் இது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் நல்லா அந்த ஸ்மெல் வரும். அந்த டைம்ல வெங்காயம் ஆட் பண்ணிரலாம். நான் ரெண்டு வெங்காயையும் நீட் வாக்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயையும் நல்லா அந்த மசாலாவோட mix ஆகணும். சோ நல்லா வதக்கணும். ஒரு லைட் பிரவுன் ஆனா போதும். நீங்க இந்த மாதிரி மசாலா போட்டு அதுக்கு அப்புறம் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க. சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு ஒரு பைட்லயும் நீங்க ஃபீல் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன். அது கூடவே நீட் வாக்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய். கலரி விட்டுக்கலாம். இது கூட நான் ரெண்டு தக்காளிய சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிரலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. இது கூட நான் எந்த மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ண போறது இல்ல. இன்ன நம்ம ஏற்கனவே கறி மசாலாலயே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இருக்கோம். சோ அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு கை அளவு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இது ரெண்டத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது ரெண்டு தான் அந்த பிரியாணிக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம ஒரு கால்வாசி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே 1/2 கப் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, லெமன், கர்டு இந்த 4 ஐட்டமுமே எந்த ஒரு பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது 4த்தையும் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்காது. இப்போது நான் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்த 1 கப் பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் இது கூட 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். மூடி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சிட்டு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் இறங்கிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லான எக் பிரியாணி ரெடி. நான் இப்போ ஹாட் பேக்கில் மாத்துறேன். பாருங்கள் எவ்வளோ போல போலன்னு இருக்குது. நல்ல ஸ்மெல் வருது. பாருங்கள் அந்த ஒரு ஒரு ரைஸும் தனித்தனியாக தெரியுது. நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எக் பிரியாணி நல்லா வந்திருக்கு.
ரொம்ப ஈஸி. குறைஞ்ச நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எப்படியான வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் வைஷ்ணவி. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.